வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்துல தெரியுற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உடனுக்குடனே அப்டேட் பெற்றுக் கொள்றதுக்காக. நாங்க இன்னைக்கு இந்த டிராவல் பிளாக்ல உங்களுக்கு சுற்றி காட்ட போற இடம் கோல் Galle, Galle. இந்த மேஜர் சிட்டி கலம்புல இருந்து 119 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது சதர் ப்ரோவின்ஸ்லயே லார்ஜஸ்ட் சிட்டியா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ப்ரோவின்ஸுக்கே ஒரு கேபிட்டலாகவும் இருக்கு. ஆக்சுவலி கோலுக்கு போய் எஃபி இன்ஸ்டால ப்ரீ ஷூட்ஸ் போட்டோ ஷூட்ஸ்னு பார்க்க போது போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இன்னைக்கு தான் என்னோட ஆசை நிறைவேறி இருக்கு. கோல் வந்து பழைய நிறைய இடிபாடுகள் கொண்டு காணப்படுறதால வந்து இது இன்னமும் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இங்க என்ன பாக்கலாமடா, டச் கொலோனியல் பில்டிங்ஸ், ஏன்ஷியன்ட் மோஸ்க், சர்ச்சஸ், கிராண்ட் மேன்ஷன்ஸ், மியூசியம்ஸ் அப்படி நிறையவே பார்க்கக்கூடியதாக இருக்கு. மட்டுமல்ல, நாம ஸ்கூல்ல ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிலேயே போர்த்துகேரால கட்டப்பட்ட ஒரு கோட்டை நகரத்தின் பெஸ்ட் எக்ஸாம்பிள் காலி என்று சொல்லி. இது 2004 டிசம்பர் 26ல நடந்த சுனாமி பேரலையால பேரழிவை எதிர்நோக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் போய் சேர ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே சுற்றி பார்க்கலாம்னு நினைச்சேன். நைட் டைம்ல சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப அழகா கொழும்பு மாதிரியே தான், ஃபாரினர்ஸ் உள்ளூர் வாசிகள் சொல்லி பிஸியா இருக்கு நகரம். ஓகே, நான் இப்போ மெயின் கேட்டால கோல்ஃபோர்டுக்குள்ள போக போறேன். நைட்ல கோல்ஃபோர்ட் கிளாக் டவர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, இதே மார்னிங்ல எப்படி இருக்கும்னு சொல்லியும் நான் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பழைய கடடங்கள் எல்லாமே மெயின்டெய்ன் பண்ணி வச்சிருக்காங்க. லைட் ஹவுஸ் நிறைய பேர் பிக்சர்ஸ் போடுவாங்களே, இங்க இருந்தா பிக்சர்ஸ் போடுவாங்க. இந்த மார்னிங் வியூவோட நான் உங்களுக்கு பின்னுக்கு காட்டுறேன். ஃபாரினர்ஸ் தான் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கு, அங்க பார்த்தாலும் ஒரே பார்ட்டி வைபா தான் இருக்கு. நான் போனதும் ஒரு வீக்கெண்ட் தான், சோ நல்லா என்ஜாய் பண்றாங்க எல்லாருமே. சில இருக்கிற கடைகள் ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே 8:30 என்றாலும் திறந்திருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ல நான் நாக்குக்கு நல்ல சாப்பாடு தேடி அலைஞ்சு நடந்துகிட்டே இருந்தேன். நான் சீ ஃபுட் பெருசா விரும்பி சாப்பிடறது இல்ல, நம்மளோட கரகம் எல்லாம் சீ ஃபுடா தான் மெனுல இருக்கு. இந்த ஷாப் பார்க்க அழகா தான் இருக்கு, எல்லாம் USD ல தான் பிரைசஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி நிறைய ஷாப்ஸ் இதுக்குள்ள இருக்கு. கே பொட்டிக்னு சொல்லி இதோட பெயர். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பார்த்தாலே வாங்க ஆசைதான், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஃபாரினர்ஸுக்கு ஏத்த விலையில வச்சிருக்காங்க. இங்க அங்க தேடி ஒரு மாதிரி கடைசியில இந்தியன் ரெஸ்டாரண்ட் பிடிச்சாச்சு. இந்தியன் ஹாட் ரெஸ்டாரண்ட் இதோட பெயர். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு ஃபுட்னு சொல்லி. நான் என்னோட பண்ணினேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிக்கன் நூடுல்ஸ், நான் சிக்கன் கறி எடுத்தேன். ஆர்டர் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பாடு வந்துச்சு, பட் கோல் வந்தீங்கண்டா நம்ம காரசாரமான சாப்பாடை இங்க ட்ரை பண்ண மறந்துடவேணாம். ஓகே, டின்னர் முடிச்சாச்சு, இனி என்ன, ரெஸ்ட் தான். ஓகே, இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு மார்னிங் வியூவை பார்த்தா அப்பயும் இந்த சிட்டி பிஸியா அழகா தான் இருக்கு. தூரத்துல வந்து மீனவர்கள் கரவல இழுத்துட்டு இருக்காங்க விளங்குது. இப்போ டைம் 11:00, சரி இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது இப்படி கரவல இழுக்கிறது. ஓகே, போய் கீழே பார்க்கலாம் என்னென்ன மீன் பிடிச்சு கரைக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லி. நல்ல பெரிய கரவலையா இருக்கு, நிறைய மீன் சிக்கிருக்கும் போலயே. ஃப்ரெஷ் மீன் வாங்குறதுக்கு சனம் நிறைய கூடி நிக்குது. 500 ரூபாய்க்கு ஒரு பேக்ல ஃப்ரெஷ் சின்ன சின்ன மீன்களை எல்லாம் கையால அள்ளி போட்டு தந்தாங்க. வாங்க பாக்கலாம் என்னென்ன மீன் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி. நிறைய நெத்தலி மீன் அள்ளி போட்டு தந்திருக்காங்க, அதோட காரல் மீனும் நிறைய இருக்கு. இது பிரெக்னன்ட் லேடிஸுக்கு வந்து சாப்பிட்ட நல்ல மண்டு, அம்மா அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது வாழை மீன் குஞ்சு, பயங்கர டேஸ்டான மீன். அட, கரவலையில மீனோட சேர்த்து குப்பையும் அள்ளி போட்டு தந்திருக்காங்கயா. வேற என்ன மீன் எல்லாம் இருக்கு, இது ஒரு வித்தியாசமான மீனா இருக்கு, பட் என்ன மீன் சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்க வேணாம். இது சாலை மீன், கடல்ல எவ்வளவோ பிளாஸ்டிக், அந்த இந்த குப்பை எல்லாமே அள்ளி போட்டு தந்திருக்கிறாங்க. இதுகள் பத்தி என்னோட ட்ராஷ் டு கேஷ் வீடியோல நான் விளக்கமா சொல்லி இருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாத்துருங்க. சோ மீன் வாங்கியாச்சு, இனி நேற்று நைட் நாம சுத்தி பார்த்த இடத்துக்கே போக போறோம், பார்க்காத இடங்களை பாக்குறதுக்காக. ஓகே, இதுதான் கோலோட ஃபிஷ் மார்க்கெட். வந்தாச்சு, உள்ளுக்குள்ள போய் சுத்தி காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. சபா, கார்லேருந்து வெளியே இறங்கத்தான் தெரியுது, வெளியில இவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்லி. இங்க இருக்கிற மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா மீன் வியாபாரம் தான், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சு விக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் கூட இங்கதான் வந்து வாங்குறாங்க, எங்களுக்கு ஒரு விலை அவங்களுக்கு ஒரு விலைன்ட்டு கூட்டி கூட்டி மாத்தி பழப்ப நடத்துறானுங்க. வாவ், லாப்ஸ்டர். அங்கேயும் கொஞ்சம் மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு புறப்பட்டுட்டேன்.
மார்க்கெட்டுக்கு வெளியில வெயில்ல அங்கிள் ஒரு ஆள் வித்தியாசமான முறையில ஃப்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப மறுபடியும் மெயின் கேட்டால கோல்ஃப் ஓட்டுக்கு போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மீட் மாதிரி தான் இங்க வந்திருந்தேன். யூஸ்வலி இந்த பீரியட் சூடான்னு சொல்லி தெரியல, பட் பயங்கர வெயிலா இருக்கு. சன்ஸ்கிரீன், லோஷன், வாட்டர் பாட்டில், கேப் கூட இதுகள் இல்லாம தயவு செய்து இறங்கிட வேணாம். பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா முடவே மாட்டான். இந்த கோல் ஃபோட்டோக்குள்ள தான் லைட் ஹவுஸும் இருக்கு. காரை நிப்பாட்டிட்டு இப்ப நாங்க நடந்து போக போறோம். நேத்து நைட் பார்த்த அதே இடம் தான் மார்னிங் வியூல இப்படி இருக்கு. இந்த காலிக்கோட்டை 1663 ஆண்டுல டச்சுக்காரர்களால் வந்து மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட விதத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலுமே ஃபோரினஸ் ஆயிருக்கு. இந்த இடம் கூட ரொம்பவே அழகா இருக்கு. ஷூரா பஞ்சத்துல இருக்கிற நம்மட நாட்டுக்கு இந்த மாதிரி டூரிசம் ஆல உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கண்டா மறக்க முடியாத உண்மைதான். இப்போ மதியம் 1 மணி ஆகிடுச்சு. ஸோ சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் தேடிட்டே இருந்தேன். போற வழியில பாத்தீங்கன்னா பழைய சாமான்கள் எல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்காங்க. உலக பாரம்பரிய களமாகவும் நன்கு அறியப்பட்ட சுற்றுலா தலமாகவும் விளங்குது. இது பண்டைய காலி கோட்டைக்கு உள்ளுக்குள்ள இது அமைஞ்சிருக்கு. இது ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டியால ஆபரேட் பண்ணப்பட்டு மெயின்டெய்ன் பண்ணப்படுது. இது ஸ்ரீலங்காவின் ஓல்டஸ்ட் லைஃப் ஸ்டேஷனும் கூட. இதுல அவுவோரா காவலரன் பீச்சுக்கு என்று சொல்லி யாரோ போட்டிருக்காங்க. வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பாதை வந்து பீச்லதான் போய் முடியுது. இந்த பீச் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. இங்க நிறைய பேர் சூட்டுக்கு இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க வேற. சோ இதை தவிர வேற எதுவுமே இதுல பாக்குறதுக்கு இல்ல. தற்போதைய 26.5 meter கான்கிரீட் லைட் ஹவுஸ் வந்து ஆங்கிலேயரால 1938 வந்து கட்டப்பட்டிருக்கு. அது எங்களால பார்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. இதுல இருந்து கோல் ஹார்பருக்குள்ள நுழைகிற இந்த ஒரு கப்பல்ட ஃபுல் வியூவையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குமாம். ஓகே, இங்க சுத்தி வர பாத்தீங்கன்னா பீரங்கிகளும் வந்து வச்சிருக்காங்க. இப்ப நாங்க வந்து பிளாக் ரோக்கு தான் போக போறோம். அங்கிருந்து பாக்கலாம் இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. பிளாக் ரோக் பாத்தீங்கன்னா இது ஒரு காலத்துல போர்த்துகீசிட்ட கோட்டையா இருந்திருக்கு. இன்னைக்கு இது ஒரு சூரிய அஸ்தமனம் பாக்குற ஒரு பாப்புலர் பிளேஸா மாறி இருக்கட்டே சொல்ல வேண்டும். பிளாக் ரோக் போற வழியில பாத்தீங்கன்னா பலர் ஸ்வீட் ஃபுட்ஸ் வந்து வீத்துட்டு இருக்காங்க. கொச்சிக்கா போட்ட கொய்யா, பப்பாளி அந்த மாதிரி. வாவ், இதுல இருந்து பாக்கும்போது வியூ சட்டப்படி இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் கூட பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிரேசி ஜம்பர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ்ல முந்தி பாத்திருக்கேன் மேலே இருந்து குதிக்கிற மாதிரி. அதாவது உள்ளூர் வாசிகள் வந்து பகல் நேரங்கள்ல பாறையில இருந்து குதிக்கிற மாதிரி. சின்ஸ் 1998 என்று சொல்லி இங்கால ஒரு போர்டும் போட்டிருக்கு. மூன்று பேர் இருக்காங்க போல. எப்ப பாய்வாங்க, அதுக்கண்டு ஏதாவது டைம் இருக்கா ஸ்பெசிபிக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஜம்பிங் பிளேஸ் மார்க் பண்ணி இருக்கு. அப்புறம் நான் கீழே இறங்கி வரும் பொழுதுதான் விசாரிச்சேன் ஜம்பர்ஸ் அங்க இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு நாங்க பே பண்ணா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு குதிச்சு காட்டுவாங்களாம். அடுத்து கோல் ஃபோர்ட்டை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். 16th century வந்து போர்த்துகீசரால இது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை சுற்றி பாத்தீங்கன்னா நல்ல காத்து வீசுற கடற்கரை, அதோட நிறைய பனைகளும் வந்து காணப்படுகுது. இது முதல் முதல் போர்த்துகீசரால கட்டப்பட்டு இருந்தாலும் பிறகு டச்சுக்காரர்களால வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு. இது வரலாற்று தல் பொருள் மற்றும் கட்டடக்கலை பாரம்பரிய நினைவு சின்னமா விளங்குது. இது 432 மேலாகியும் இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சும்மா ஜம்முன்னு இருக்கு. சுனாமியில இதுல ஒரு பகுதி சேதமாகி பிறகு புனரமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ்ல மோர் தென் ஹாஃப் ஆக்கள் வந்து மூர், டச், சிங்களீஸ், போர்த்துகீஸ் and German settlers. இந்த கோட்டை பற்றின மேலதிக தகவல்களை விசிட்டர் சென்டர் அல்லது கோட்டையிட உள்ளுக்குள்ள இருக்கிற டச் பீரியட் மியூசியத்திலையும் காணக்கூடியதாக இருக்குது. இந்த போட்டோக்குள்ள இருக்கிற இன்னொரு இடத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். மீரான் ஜும்மா மஸ்க். நான் முதல் நாள் இரவு சாப்பிட போகும் போதே பார்த்தேன். இந்த இடத்தை சுத்தி நிறைய முஸ்லிம்ஸ் இருக்கிறத காணக்கூடியதாக இருந்துச்சு. இது லைட் ஹவுஸ் ஃபேஸ் பண்ணின மாதிரி பியூட்டிஃபுல்லி மெயின்டெயின் வைட் வாஷ் பில்டிங் ஆயிருக்கு. இதுல முகப்பு பாத்தீங்கன்னா ஒரு மசூதியை விட போர்த்துகீச தேவாலயத்தை
கேட்டு தான் நினைவூட்டுது. சோ இந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் வந்து அடிக்கடி தொழுதுட்டு வரது எங்களால பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப நாங்க கோல் போட்டோக்குள்ள எல்லா இடமும் கவர் பண்ணிட்டு இப்ப போற வழியில ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்தை வந்து நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. அந்த இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோல் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். டைம் கொஞ்சம் கம்மியா இருந்ததால எனக்கு உள்ளுக்குள்ள இறங்கி இதை சுத்தி காட்ட முடியல. பட் உலகின் மிக அழகிய கிரிக்கெட் மைதானங்கள்ல ஒன்றா வந்து இது கருதப்படுது. நெக்ஸ்ட் ட்ரிப்ல வந்து கண்டிப்பா இது உள்ளுக்குள்ள போய் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சுத்தி காட்டுறேன். இது சுனாமியால கடுமையா சேதமடைஞ்ச கிரவுண்டா இருந்தாலும் மீண்டும் ரீபில்ட் பண்ணப்பட்டு டெஸ்ட் மேட்சஸ் வந்து 2017 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. The Esplanade என்று சொல்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டாண்டர்டுக்கு வாரத்துக்கு முன்னாடி இந்த மைதானம் அழைக்கப்பட்டிருக்கு. அதோட கோல் கிரிக்கெட் கிளப்ட சொந்த மைதானமாகவும் இது இருக்கு. இது ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீமோட லக்கியஸ்ட் கிரவுண்டாகவும் காணப்படுகிறது. இந்த கிரவுண்ட்ல கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பின் போலிங்குக்கு சாதகமா இருக்கிறதால தான் இது இப்படி சொல்றாங்க. சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்ட இலங்கை அணிக்கு இதுதான் சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கோல் டிராவல் ப்ளாக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா அமைந்திருக்கும் நம்புறேன். சோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.